வெல்கம் டு என்கேஜ் ஃபார்ம்ஸ் அண்ட் பட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கேன் நான். ஸோ அது வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்டாண்டி போட்டிருந்தோம், அதை நான் பிரிச்சுட்டேன். பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இண்டிவிஜுவலாக போட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பட்ஜெட் ஸ்டாண்டில் போட்டது பார்த்தீங்கன்னா 10 பேர் போட்டேன். 10 பேரில் பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5, 3 அந்த மாதிரி தான் கிடச்சிது. ஸோ அதனால் நான் அது இடம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செப்பரேட் பண்ணி இண்டிவிஜுவலாக போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த இண்டிவிஜுவலில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 4 பேர் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் தான், அது நார்மல் இது போட்டிருக்கேன். இது இன்னும் எங்கு வைக்கலை. ஸோ எக்கு பார்க்கலாம் வாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கு வைக்கல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக பச்சை பச்சை போட்டுருக்கேன். ஸோ இது வந்து சிக் தெரிச்சிருக்கு, அது நம்ம ஒரு 4 சிக் அந்த மாதிரி தெரிச்சிருக்கு. நான் ரீசெண்டாக பார்க்கல, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீக் தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 4 சீக். அடுத்தது ஸ்கீயை பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிளும் ஒரு நார்மல் பஜ்ஜீஸும் போட்டிருக்கேன். அந்த நார்மல் பஜ்ஜீஸ் பார்த்தீங்கன்னா எக் வச்சிருக்கு. ஸோ அந்த எக் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 வச்சிருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இப்போ எத்தனை இருக்கு அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 எக் இருக்குது இதில். ஸோ இது என்ன ஹேட்ச் ஆகணும், இது ஹேட்ச் ஆனாலே தெரியும் என்ன ரிசல்ட் வருதுன்னு. ஸோ ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் 3 பேர் பார்த்துட்டோம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேல் 2 ஃபீமேல் இருக்குது. ஆனால் இது நான் பேர் போடல, ஏன்னா ஃபீமேல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷோ இருக்குது, இதில் ஷோவும் ஷோ கிராஸும் இருக்குது. இது எக் வச்சிருக்கு, அதை நான் இப்போ தான் வச்சு. ஸோ அது டிஸ்டர்ப் பண்ணால் கீழே தருது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் காமிக்க முடியல. அதே மாதிரி இதில் பார்த்துக்கோங்க, இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 மேல் இருக்கும், அதுக்கப்புறம் 2 சின்ன ஃபீமேல் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ கிராஸ் மேல் இருக்கும் சில்வரில், இதுதான் அது. அண்ட் நம்ம டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணூர் வச்சுருக்கோம். இது வந்து மேட்டாயிருக்கு, இன்னும் எக் எதுவும் வைக்கலை. ஸோ எக் வச்சோடனே நான் அதை அடுத்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 2 கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதை ஷேர் பண்ணக்கிட்ட தான் இங்கே பார்ட்டிஷன் இது பண்ணி செப்பரேட் பண்ணி நான் ஷோ நார்மல் பஜ்ஜீஸ் போட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2-4 பீஸ் இருக்குது. அங்கே ஒரு 2-4-8 பீஸ். ஸோ இதில் வந்து 10 பீஸ் இருக்குது. அடுத்தது 10 பீஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அந்த இதுலேயும் ஒரு 2 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கில் உட்காந்துருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எக்கில் உட்காந்துருக்கு. இதோட ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுதான் அதோட ஃபீமேல். அதோட மேல் வந்து அந்த பைட் கலரில் வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்பினோ மேல், அதோட ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்கில் தான் இருக்குது. நம்ம அடுத்தது இப்போ பார்க்க போட்டு அடுத்த லவ் பேர்ட்ஸ் வந்து இதுதான். ஒன்று வந்து பைட், இன்னொன்று வந்து லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூவில் வரும். இது மேல் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒயிட் பைட்டில் வரும். அதை காட்டுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பைட்டில், இது எக் வச்சிருக்கு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் வரும் அது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எக் வச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் பார்த்துக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய பழைய கேஜ், இதை வந்து நான் ஃபஸ்ட்டு செஞ்ச கேஜுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வச்சுருக்கேன். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ மட்டும்தான், எல்லோ பேர் மட்டும்தான் எக் வச்சிருக்கு. மிச்சம் 2 பேர் இப்போ போட்டிருக்கு. அதான் 5 பேரில் பேலன்ஸ் இருக்கிற பேர், இதுதான் எக் வைக்காத பேர் எனதில். ஸோ இது வந்து நான் தனியாக போட்டிருக்கேன், எக் வைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன் இண்டிவிஜுவலாக. ஸோ அது வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயில் செட். நம்ம காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம காக்டெயில் செட் பண்ணியிருந்தோம், ஒரு 2 மேல் மட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் போட்டு
மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ், அந்த ரெண்டு ஒயிட் ஃபேஸ், ஒரு அந்த ரெண்டு ஒயிட் ஃபேஸில் ஒரு ஒயிட் ஃபேஸ் போட்டு, அந்த ஒயிட் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பினோ பேர்ல் போட்டிருக்கேன். அது அடல்ட் ஃபீமேல். ஸோ இப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு தான் வராங்க, இன்னும் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அடுத்தது இந்த சைட் பார்த்தீங்கன்னா லுட்டினோ காக்டெயில். ஸோ இது வந்து பேர் தான், ரெண்டுமே அடல்ட் பேர் தான் அது. ஸோ இதுவும் செட் பண்ணியிருக்கேன், இன்னும் இன்னும் எக் எதுவும் வைக்கல, இன்றைக்கி தான் செட் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே காக்டெயில், அந்த மேல் அது மட்டும் சிங்கிளாக இருக்குது, அதுக்கு தான் ஃபீமேல் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சாவோ இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் ஏதாச்சும் இருந்தாவோ சொல்லுங்கள், எனக்கு அடல்ட்டாக வேணும், அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்குது, நம்மளோட ஹெலிகாப்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்காக இருக்குங்கிறது அவங்க தனி பேஜில் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அது சிக்கு. அதுக்கப்புறம் ஷோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிக்காக இருக்குது, ஸோ அதனால் அதையும் தனியாக போட்டுருக்கேன். அது எதுவுமே மெடிசன் கொடுத்துருக்கேன், நான் மெட்ரோ ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் மெடிசனுக்கு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு மெட்ரோ ஜெல் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன், நான் என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இதுதான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மெடிசன் பற்றி போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.